Next day. இப்போ இந்த அரசியல் சும்மா எனக்கு தெரிஞ்சு பாதிக்கிறேன். இப்போ எல்லா பாலிடிக்ஸ்லயும் யாருக்குமே எதை யாரு மேலயும் நம்பிக்கை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் சொல்லேவா சரிங்களா, யாருக்குமே எந்த கட்சி மேலயும் ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனா மக்கள் மறுபடியும் மறுபடியும் போய் அதே தான் மாட்டுறாங்க. ஏன்னா எவ்வளோனா அவன் அவ்வளோனா இவன் புதுசா ஒரு அவனா அவனுக்கு எல்லா அறிவும் இருக்கும், எல்லா தகுதியும் இருக்கும். தகுதினா என்ன சொல்றது, அறிவால தகுதி எல்லாமே இருக்கும். ஆனா பைனான்சியலா இருக்காது, பட் பேக் சப்போர்ட்டும் எதுவும் இருக்காது. அவனை ஒருவேளை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வித்த நிக்க வச்ச கூட அவங்க மேல அவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் வராது, மக்களுக்கு வந்து அவன் மேல ஒரு ஃபோக்கஸ் வராது. இதுக்கு காரணம் என்ன, நான் சித்தூர் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டோம். மாப்பிள்ளை வந்து இந்த பெண்களை பற்றி ஏதோ கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு வழக்கம் போல நீட்டி முழக்கி ஒரு பதிலை சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த கேள்வி தான் வந்து அரசியலை பற்றி கேட்டாப்புல. ஏன் வந்து மக்கள் அரசியலில் புதுமுகங்களை அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டாப்புல. அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல, ஏன் உங்களை மாதிரி ஒரு ஆளை ஏன் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. மற்ற விஷயம் எக்கேட கெட்டு போட்டோம். இப்போ வந்து புதுமுகங்கள் அப்படின்னா வந்து என்டிஆர் கூட புதுமுகம் தான், என்டிஆரை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா மக்கள். ஏன், என்டிஆர் வந்து உணர்வு வயப்பட்டவர். என்டிஆர் வந்து பங்க்சுவல் டே டு டே அஃபேர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவார், அது வேற கதை. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி சைல்டிஷ் உணர்வு வயப்பட்ட மனிதர். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவர் வந்து சிஎம்ங்க, இவர் வந்து லஞ்ச் ஹவர்ஸ் டிரைவரை கேட்குறாரு இவர். ஆமாம் நீ எத்தனை மணிக்கு சாப்பிடு, 1:30 சரி நான் வரணும் இல்லையோ 3 டைமுக்கு நீ சாப்பிட்ரு. நான் வந்து இவர் சிஎம் இல்லையா, எந்த நேரத்தில் எவன் வந்து என்ன லொல்லு பண்ணுவான் தெரியாது அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட் முன்னாடியே பாருங்க. அவர் பேர் வந்து லக்ஷ்மணன், அந்த டிரைவர் பேர். ஒரு நாள் கூட லக்ஷ்மணா அப்படின்னு கூப்பிட்டது கிடையாது, லட்சண்ணா அவள்தான். இப்போ ஒரு நாள் வந்து என்னடா ஆகுதுன்னா இவருக்கு எதோ வேலை முடிஞ்சு போகுது. கரெக்டாக அந்த 1:30 இவர் இறங்கி வர்றாரு லிஃப்டில். இறங்கி வரும்போது டிரைவர் வந்து காரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை சிஎம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் போகிறாரு சேம்பருக்கு. ரிட்டன் போய் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு டிரைவர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இறங்கி வர்றாரு. அந்த மாதிரி அந்த ஒரு உணர்வு வயப்பட்ட மனிதர்கள் அவங்கள வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதாவது உணர்வுகள் உணர்வுகளோடு போய் அது சிங்க் ஆகுது எங்கேயோ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த், விஜயகாந்த் வந்து அவரும் வந்து இதே மாதிரி தான் லைவாக இருப்பாப்புல. எதையும் பிளான் பண்ணமா எதையும் பிளான் பண்ணுறது கிடையாது விஜயகாந்தெல்லாம். இப்போ வந்து அவருடைய தரப்பில் இப்போ இப்ராஹிம் ராவுத்தர் அவர் பிளான் பண்ணார், நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் மேகசினில் எப்படி கவர் ஆகணும் எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜயகாந்த் பிளான் பண்ணல இல்லையா, அதை யோசிச்சு பாருங்க. அதாவது மக்கள் வந்து யாரை அங்கீகரிக்கிறார்கள் அப்படின்னா வந்து அந்த தலைவன் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. இப்போ அப்பா செத்து போகிறாரு, செத்து போனதும் எல்லா எம்எல்ஏவும் ஜெகனை தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு கையெழுத்து வாங்குறாங்க. ஆனால் வந்து கட்சி தலைமை ரோசையாவை சிஎம்மாக போட்டுருது. இப்போ ஜெகன் வந்து அடக்கி வாசிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனால் எப்படியும் வேறு தலையெழுத்து வேறு கிடையாது. அதாவது காங்கிரஸில் ஓட்டு வாங்குற மாதிரி என்ன மூஞ்சிருக்குது, ஒரு மூஞ்சம் கிடையாது. குறைஞ்சபட்சம் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாடி ஆகுது ஜெகனை வந்து சிஎம் ஆக்கியிருப்பாங்க. அது வரைக்கும் இங்கே என்னத்துக்கு லோக்கல் பாலிடிக்ஸ்னு சென்ட்ரலில் ஏதாவது ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்து அங்கே டம்மியாக உட்கார வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் ஜெகன் வந்து லாஜிக் பார்க்கல. இப்போ ஜெகன் என்ன சொல்கிறாரு, நான் எங்கள் அப்பாவுடைய மரணத்தை கேள்விப்பட்டு துக்கம் தாழாமல் செத்து போனவங்க எல்லாருக்கும் அவங்க வீட்டுக்கு போய் நான் ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சோனியா அம்மா வந்து என்ன சொல்லுது, எல்லாரையும் ஒரு டிஸ்ட்ரிக் சென்டருக்கு வர வச்சுட்டு அங்கேயே ஆறுதல் சொல்லிடு அப்படின்னு சொல்லுது. இவள் தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். போடி நீ ஆச்சு உன் கட்சி ஆச்சு வெளியே வர. அது மாதிரி ஒரு தலைவன் உணர்வு வயப்பட்டவனாக இருக்கணும், அடுத்தது வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது.
இப்ப ஸ்டாலினை பாருங்க, ஸ்டாலின் வந்து அப்பா போயாச்சு, கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரும்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து சோனியா, ராகுல், பிரியாங்காவே பம்மிட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து பிலோ த பெல்ட் அடிக்கிறது. இப்போ வந்து ஹெரால்டு கேஸு, இல்லை வந்து பிரியங்கா காந்தியினுடைய கணவரை வந்து தூக்கி போட்டு விசாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம். ராகுல் காந்தி வந்து பேசிக்கிட்டு இருப்பார், பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே ப்ளூ லைட் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரண பயத்தை காட்டிட்டாங்கடா பரமாங்கிற மாதிரி அவங்களே வந்து சைட்லைன் ஆகிட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து காட்டடி அடித்தார். அப்படி லாஜிக் பார்க்கக்கூடாது ஒரு தலைவன். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா அசாம். அசாமில் வந்து பிரபுல்ல குமார் மகன் தான் ஸ்டூடெண்ட் லீடர், அவரை மக்கள் ஏற்றுக்குனாங்களே. எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? இப்போ வந்து கேஜ்ரிவால், கேஜ்ரிவால் வந்து என்னதான் வந்து செமி சங்கியாக இருந்தாலும் அந்தாலும் வந்து ஃப்ரெஷ் ஃபேஸ் தானே, அந்தாலும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரிசா எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் பட்நாயக், விஜய் பட்நாயக் வந்து ருட்டீன் பாலிட்டிக்ஸில் இருந்தவர், கிரவுண்ட் லெவலில் இருந்து வந்தவர், அவருடைய மகன் வெளிநாட்டில் படித்தவர், அவருக்கு ஒரிய மொழி கூட தெரியாது, அவர் எப்படி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? இதான் இங்கே பிரச்சனை. அதாவது வந்து இப்போ இந்த கமல், கமல் எல்லாம் கணக்கு போட்டு பார்க்குறான். அதே போல் ரஜினி கணக்கு போடுறாப்புல, முதல்ல வந்து எழுச்சி வரட்டும் அப்புறம் வரேன், இது வந்து மக்களுக்கு பிடிக்காது பாயிண்ட்டு. இதில் என்னை போன்றவர்களை, ஏன் உங்களையே ஏன் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ நான் வந்து என்னடானா ஒரு தீரியை கொடுக்குறேன், ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். இப்படி 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 நிர்வாகம் நடந்தால் நாடு உருப்படும். இதை வந்து செய்யறதுக்கு எவனோ வரணும். இப்போ நான் வந்து சும்மா வந்து பில்டப் பண்ணலாம், என்ன உதயநிதியும் நானே, ஸ்டாலினும் நானே, கலைஞரும் நானே, அண்ணாவும் நானே, பெரியாரும் நானே அப்படின்னு பில்டப் பண்ணலாம், அது வேற கதை. ஆனால் இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள்? யோசிச்சு பார்க்கணும். இப்பவுமே நமக்கு வந்து டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே வந்து சினிமாவுக்கு போய் உதயநிதி மாதிரி ஆகி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆகி, அதுக்கப்புறம் கலைஞர் ஆகி, அதுக்கப்புறம் வந்து அண்ணாவாகி, அதுக்கப்புறம் பெரியார் ஆகி, இப்போ விவேகானந்தர் இல்லைன்னா ராமகிருஷ்ண பரமும் சரியில்லை, அண்ணா இல்லைன்னா பெரியார் இல்லை, கலைஞர் இல்லைன்னா அண்ணா இல்லை. இது வந்து ஒரு தொடர்ச்சி, இந்த தொடர்ச்சி அமையணும். இப்போ வந்து நாம் வந்து என்னடானா ரூட் மேப்பை கொடுக்குறோம் அவ்வளோதான். இந்த ரூட் மேப்பை பிடிச்சி புதையில எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு படை வேணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கமல் ரஜினிக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நானும் தான் கணக்கு போடுறேன். இப்போ நான் வந்து நானும் ஓரளவுக்கு உணர்வு வயப்பட்டவன் தான். ஆனால் உணர்வு வயப்பட்ட நடவடிக்கைகளால் எந்த அளவுக்கு பல்பு வாங்கணும் நமக்கு தெரியும். அதனால் வந்து இப்போ கேல்குலேட்டடாக இருக்கும். எப்பவுமே வந்து கேல்குலேட்டடாக இருக்கிற தலைவனை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒன்று. அடுத்தது வந்து அந்த தலைவன் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது. இப்போ என்னை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 50 ரூபா செலவு பண்ணி கொரியர் அனுப்பணும்னா கூட அதுக்கு லாஜிக் பார்ப்பேன். சரி, ஆத்தா வந்து ஜெயிலில் இருக்குது, ஜெயிலுக்கு எத்தனை லெட்டர் வந்துடும் போது நாம் அமிச்சோம்னா இது நிச்சயமாக ஆத்தா நோட்டீஸுக்கு போவோம், இது எலெக்ஷன் டைமு, ஆத்தா வேறு பிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லிடுச்சு, அதனால் வந்து இப்போ இந்த 5-point ப்ரோக்ராம் கொடுத்தா டேக்கப் ஆகும். இப்படி லாஜிக் பார்த்து தான் நான் செயல்படுறேன். அதனால் என்னை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.